நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், பெரும்பாலான உறுப்பினர்கள் மூன்று கோரிக்கைகளை வச்சுருக்காங்க சட்டமன்றத்தில். ஒன்று, சம்பளம் ஏற்றணும் எம்எல்ஏக்களுக்குன்றது. ஒன்று நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறேன். இரண்டாவது, அந்த 3 கோடி கொடுக்குறாங்களே அதை எங்கள் இஷ்டத்துக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க. இந்த கையில் கொடுத்து இந்த கையில் வாங்கிடாதீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ரெண்டு. மூணாவது, இந்த முன்னாள் எம்எல்ஏங்களுக்கெல்லாம் ஒரு பென்ஷனை உயர்த்தணும் ஒன்று கேட்டிருக்கீங்க. இந்த சம்பளம் உயர்த்தினா என்ன, இவ்வளோ நாள் இந்த சபையில் இருந்திருக்கேன், ஆனால் இவ்வளோ நாள் இந்த டிமாண்டில் நான் பேசுனதில்லை. ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, என் கட்சியில் யாரும் சம்பளம் உயர்த்தணும் கேட்கக்கூடாது, ஜாக்கிரதம், நாங்கள் பேச மாட்டோம். அப்போ ரூலிங் பார்ட்டி ஆகிடுன்னு வச்சுக்கோ, ரூலிங் பார்ட்டிலேருந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் சம்பளத்தை உயர்த்தலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் உயர்த்தலாம் நல்லா இருக்குமான்றது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாடு கொரோனாவில் இருக்குது, பத்திரிகை எடுத்து பார்த்தா 3வது அலை வேறு வருதுன்றாங்க. ஆகையினால் இந்த நேரத்தில் நம்ம சம்பளம் ஏற்றின்னு போயிட்டாக்கா ஒரு மாதிரியாக பேசுவாங்க. கொடுக்கறத பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, அது ரொம்ப சுலபம். ஆனால் உங்களுக்கே மனசாட்சி உறுத்துன்றதுனால்தான் நாங்கள் இந்த முறை வேண்டும். ஒரு 6 மாதம் வரப்போகுது, அடுத்த சட்டமன்றம் மார்ச்சில் வரப்போகுது, அப்போ நிச்சயமாக கொடுப்பார் முதல்வருன்னு நம்பிக்கிட்டு சொல்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த 3 கோடி கொடுக்குறோமே இது முழுதும் கொடுங்கன்னு கேட்குறீங்க, அது 5 கோடி வாங்கணுன்றீங்க. அதுவும் அதே மாதிரி தான், 5 கோடி தான் நான் சில பேர் தான் 4ன்னாங்க, நான் இப்படியே சொல்லிட்டேன். ஒன்று முடிஞ்சால் கொடுப்போம், இல்லைன்னா போட்டும் பட்டேன்னு. 3 கோடி, இந்த 3 கோடியில் கூட என்ன கேட்குறாங்க, நம்முடைய மாண்பு முதல்வருக்கு நான் தெரிவிக்கிறது, இதில் முழுதுமாக எங்களுக்கு செலவு பண்ணுறது கொடுத்தீங்கன்னா தொகுதியில் எது எது முக்கியம்னு சொல்லி நாங்கள் செய்ய போகிறோம். இது என்ன உறுப்பினர்கள் எடுத்துக்க போகிறாங்க, இல்லை தொகுதிக்கு தான் செய்ய போகிறாங்க. சில திட்டங்களை போய் அரசாங்கத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துக்கு உதவுன்னு கேட்குறாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் அதை முடிவெடுக்க வேண்டும் என்று நான் படி ஒன்பது கேட்டுக்கிறேன். இரண்டாவது, பென்ஷன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதுவும் கொடுக்கணுன்றதுல நான் ரொம்ப முக்கியமானவன். ஏன் அடுத்த முறை 3 நாள் ஆகிறானு எவங்கண்டா, இன்றைக்கு இருப்போர் நாளைக்கு இல்லை. ஆகையினால் இப்போ சொல்லி வச்சா பின்னால் நமக்கு உதவாதா? அதனால் இப்போ என்ன கேட்டால் ஒரு 10,000 கொடுன்னு, ஒரு 25,000 50,000 கொடு கொடுக்கலாம். நீங்களே அவங்களுக்கு ஒரு 5,000 ஏற்ற போகிறேன்னு சொன்னீங்க, செய்யலை. ஏன்னா உங்களுக்கு கையை கடிச்சிடுச்சு, பேசாமல் விட்டுட்டீங்க. ஆகையினால் அந்த 5,000 அவங்க சொன்னாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, ஆனால் ஏற்றாமல் போயிட்டாங்க. அவங்க எதை எதை சொல்லி செய்யலையோ அதெல்லாம் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க நாட்டில் பல திட்டங்களை. ஆகையினால் இதையும் அவருடைய பார்வைக்கே நான் ரெண்டுத்துக்கு விட்டுறேன். ஒன்று 3 கோடி சமாச்சாரம், ரெண்டாவது 5,000 சமாச்சாரம். ரெண்டாவது விட்டு மூணாவது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓய்வூதியத்தை 5,000 ரூபாய் உயர்த்தி சட்ட முன்வடிவு வருது, அதை நம்முடைய அவை முன்னவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தொகுதி மேம்பாட்டு நிதியாக 3 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் அரசு சில நாம்ச விதித்து அவர்கள் கொஞ்சம் பணத்தை அரசுக்கு செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஆகவே நான் இங்கே தெரிவிக்க விரும்புவது, உயர்த்தாமல் ஏற்கனவே வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய 3 கோடி ரூபாயை முழுமையாக உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு சட்டமன்றவர்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்கு வழங்கப்படும் என்பதையும் அவை முன்னருக்கு தெரிவிக்கிறோம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், ஆக கடைசியாக இன்னொன்று கேட்கணும், எனக்கு ரொம்ப நாள் விருப்பம். காமராஜர் சிபிஎஸ்ஆர்ந்த காலத்தில் ரோட்டில் வந்தாங்கன்னா ஒரு சைரன் ஊடும், அது முதலமைச்சர் வண்டி போகுதுன்னு தெரியும். ஆனால் கலைஞர் வந்தப்போ அது ஊதுறான், சங்கு ஊதுறது. அவர் சொன்னார், ஊதுறவன் கடைசி காலத்தில் ஊதுவாயா, இப்போ ஏன் ஊதிக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லி அதை எடுத்துட்டார். ஆனால் போகிற அந்த வண்டியில் போய் முதலமைச்சர் அமித்ஷா மினிஸ்டர்ஸோ அந்த வண்டியில் வந்து மேலே ஒரு ரெட் லைட் எரியும், அந்த ரெட் லைட் போய் தான் வருதுன்னு சொல்லியும். ஆனால் இப்போ போகிற ஆட்சியில் அந்த ரெட் லைட்டை ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. என் கூட வர சீஃப் இன்ஜினியர் வண்டியில் தெரியுது, நான் போனேன்னா என்ன தான் செக்யூரிட்டியாக வருதுனா அவன் மந்திரி அவன் முதல்ல விட்டுறான். ஆகையினா ஒன்று அவங்களுக்கு எடுத்துடணும், இல்லைன்னா எங்களுக்கும் கொடுக்கணும், இதுதான் முதலமைச்சர் செய்யணும். எனவே இந்த சட்டமன்ற கோரிக்கையில் மாண்பு முதல்வர்கள் 2,000 ரூபாய் முன்னாள் அமைச்சருக்கு பென்ஷனில் ஏற்றன்னு சொல்லியிருக்கார், நமக்கு 3 கோடியும்
நாம் கேட்ட வண்ணம் தந்திருக்கிறார். எனவே மாண்புமிகு முதல்வர்களுக்கு நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு கொடுக்கப்பட்ட வெட்டு தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் பெருமகிழ்ச்சியோடு வாபஸ் வாங்கி கொண்டு திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவிட்டது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 36, திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெற வேண்டும். திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சி துறை மானிய கோரிக்கைகள் 36 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 190 கோடியே 67,69,000, மூலதன கணக்கில் ரூபாய் 123 கோடியே 25,01,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கைகள் 38, பொதுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. பொதுத்துறை மானிய கோரிக்கைகள் 38 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1,060 கோடியே 15,51,000, மூலதன கணக்கில் ரூபாய் 2,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 6 கோடியே 50,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் இப்பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 53, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கைகள் 53 கீழ் வருவாய் கணக்கில் 630 கோடியே 1,60,066,000 மற்றும் கடன் கணக்கில் 25,00,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 1, மாநில சட்டமன்றம் வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. மாநில சட்டமன்றம் மானிய கோரிக்கை 1 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 76 கோடியே 78,03,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 2, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறதா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. ஆளுநர் மற்றும் அமைச்சரவை மானிய கோரிக்கையின் 2 கீழ் வருவாய் கணக்கில் 46 கோடியே 38,26,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகை வழங்கப்படுகிறது. மானிய கோரிக்கை 16, நிதித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. நிதித்துறை மானிய கோரிக்கை 16 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1,358 கோடியே 41,23,000, மூலதன கணக்கில் ரூபாய் 620 கோடியே 1,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 126 கோடியே 56,53,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருகிறது. ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கைகள் 35, மனிதவள மேலாண்மைத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கைகள் 35 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 121 கோடியே 72,54,000, மூலதன கணக்கில் ரூபாய் 5 கோடியே 87,27,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50,00,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம்
பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கைகளின் 50 ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வு கால நன்மைகளும் வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. ஓய்வூதியங்கள் ஏனைய ஓய்வு கால நன்மைகளும் மானிய கோரிக்கை எண் 50 கீழ் வருவாய் கணக்கில் ₹28,244,48,90,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்றும் மாண்புமிகு நிதி மற்றும் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகை வழங்கப்பெறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.